வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது ப்ரெட்டை வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை எடுத்துக்கிறேன். 8 ஸ்லைசஸ் இருந்தால் போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் 8 ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து இதை அப்படியே நம்ம வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சிடலாம். நான் வந்து ஓடிஜியில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் கடாயில் கூட ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலேயும் வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வச்சிடலாம். எவ்வளோ பிடிக்குதோ இதை விட பெரிய பிளேட் எடுத்திங்கன்னா இன்னும் அதிகமாக கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் வந்து பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். அது கூட ஒரு டீஸ்பூன் வந்து பூண்டை நல்லா பொடியாக எவ்வளோக்கு அவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டு மேலே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு இன்னும் கூட பட்டரும் பூண்டும் இன்னும் அதிகமாக தேவைன்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ரொம்ப இந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேலே அப்படியே அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைன்னா அதிகமாக பண்ணிக்கோங்க. இந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிடும்போது பட்டரு, கார்லிக்கு, சீஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 10 நிமிஷத்துக்கெல்லாம் இது செய்திடலாம். இதை நல்லா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பிறகு என்னென்ன சேர்க்கலாம் நம்ம பார்க்கலாம். பட்டரை வந்து மெல்ட் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது இது மேலேயே டொமேட்டோ சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். இதெல்லாம் நான் சேர்க்குறது தான், நீங்கள் சேர்க்கணும்னு இல்லை. உங்களுக்கு எது எது விருப்பமோ அது சேர்க்கலாம். நான் வந்து வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எது வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் இன்றைக்கி சேர்க்கலை. சீஸை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்லைஸ் பண்ணி விற்கிது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கிறேன். அப்போ மோசரல்லா சீஸும் மேலே தூவிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ இதுக்கெல்லாம் அளவே கிடையாது. சீஸ் சேர்க்கறதுக்கு அளவு கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ சேர்த்துக்கிறீங்க அவ்வளோக்கு ரொம்ப நான் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். மேலே அப்படியே தூவிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போது சில்லி ஃப்ளேக்ஸு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ்னால் காஞ்ச மிளகாவை லைட்டாக கடாயில் வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம் மிக்ஸியில். ஒரிகனோ அதுவும் உங்கள் இஷ்டம், எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்க்கணுன்னு கட்டாயம் கிடையாது. அதே போல் ஆலிவ்ஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆலிவ்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஏற்கனவே நான் ஓடிஜியை 200 டிகிரி செல்சியஸில் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 10லேருந்து ஒரு 12 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள், நான் ஓடிஜிலாம் இன்றைக்கி செய்கிறேன். நான் 10லேருந்து 12 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அவங்க ஓடிஜியை பொறுத்து இருக்குது. அப்படியே மெல்ட் ஆகிருக்கு சீஸ் எல்லாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பிள்ளைங்க ஸ்கூலில் விட்டு வந்தாலும் உடனே நீங்கள் செய்து கொடுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை இதை செய்து பாருங்கள். ஏற்கனவே நான் ப்ரெட் பீஸா ஒன்று போட்டிருக்கேன். அது லிங்க்கு கொடுக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது பேனில் தான் செய்தேன் நான். இது பாருங்கள் எப்படி நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. பாருங்கள், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை செய்து பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. ஓடிஜிலாம் செய்யணும்னு இல்லை, நீங்கள் கடாயிலேயே செய்யலாம்.
பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். கட கடன் காலி ஆகிடுச்சிது, செய்து வச்சோன்னா காலி ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்திடலாம். எல்லார் வீட்லேயும் ப்ரெட்டு இருக்கும், இதை உடனே செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடையில் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், வீட்டிலே செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.